தளபதி விஜய் நடிப்புல 2012ஆம் ஆண்டு வெளியான பிளாக்பஸ்டர் திரைப்படம் தான் துப்பாக்கி. இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான வசூல் சாதனை படைச்சதுன்னு சொல்லலாம். 100 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் சாதனை படைச்சிருந்துச்சு. டெரரிஸ்ட் கிட்ட இருந்து இந்தியன் சோல்ஜரா நாட்டை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றத ரொம்பவே அழகான திரைக்கதையோட நேர்த்தியான ஒளிப்பதிவால இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு பாலிவுட்ல வந்து ஹாலிடே அப்படின்ற பேர்ல வந்து ரீமேக் செஞ்சிருந்தாங்க. இந்த ரீமேக்ல அக்ஷய் குமார், சோனாக்ஷி சின்ஹா வந்து நடிச்சிருந்தாங்க. அங்கேயும் வந்து இந்த படம் ஒரு மெகா ஹிட் திரைப்படமா வந்து கொடுத்திருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா துப்பாக்கி 2 வந்து எடுக்க போறதா முருகதாஸ் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படத்துக்காக தளபதி விஜயுடைய மகனான சஞ்சயை வந்து AR முருகதாஸ் வந்து துப்பாக்கி 2ல ஒரு சின்ன கேரக்டர்ல வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தாரு. அதுக்கு விஜய் கிட்ட AR முருகதாஸ் கேட்டப்ப, என் பையனுக்கு நடிக்க ஓகேனா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தப்ப திடீர்னு AR முருகதாஸ் வந்து தெலுங்குல போயிட்டு நிறைய திரைப்படங்களை வந்து இயக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த நிலையில இப்போ துப்பாக்கி 2 திரைப்படத்தை வந்து இயக்குறதுக்கான பேச்செல்லாம் வந்து இப்போ அடிபட்டிருக்கு. துப்பாக்கி திரைப்படத்தை கலைப்புலி எஸ் தானுவுடைய வி கிரியேஷன்ஸ் தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக துப்பாக்கி 2வையும் வந்து இவங்க தான் தயாரிப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு வந்த நிலையில் இப்போது சன் பிக்சர்ஸ் துப்பாக்கி 2 திரைப்படத்தை தயாரிக்க போகிறதா வந்து ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. ஸோ இது வந்து கன்ஃபார்மான விஷயமாகவும் வந்து பார்க்கப்படுது. சன் பிக்சர்ஸ் கிட்ட ஒரு படம் போயிடுச்சு அப்படின்னா அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்துடும். ஸோ சன் பிக்சர்ஸ் வந்து எந்த ஒரு திரைப்படத்துடைய வாய்ப்பையும் வந்து விடமாட்டாங்க அப்படின்றது தான் கோலிவுட் வட்டாரத்தில் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த நிலையில் துப்பாக்கி 2 திரைப்படம் விஜயுடைய நடிப்பில் மறுபடியும் வெளியாகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனால் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக AR முருகதாஸ் வந்து இயக்க மாட்டார். அதுக்கு பதிலாக வந்து இப்போ இருக்கிற முன்னணி இயக்குநர்களான லோகேஷ் கனகராஜ், அட்லி, வினோத் போன்றவர்கள்லாம் வந்து இந்த படத்தை வந்து இயக்கலாம். இந்த துப்பாக்கி 2 திரைப்படத்தை வந்து இயக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு அதுலேயும் முக்கியமாக வந்து அட்லி மற்றும் லோகேஷ் கனகராஜ் வந்து விஜயை வச்சு துப்பாக்கி 2 திரைப்படத்தை வந்து இயக்க அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து விஜயை வச்சு பல திரைப்படங்கள் வந்து இயக்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில விஜயுடைய துப்பாக்கி 2 திரைப்படத்துடைய அப்டேட்டை கேட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு குஷியில் இருக்காங்கன்னே சொல்லலாம்.